ஏன் அவங்க அம்மா அப்பாட்ட ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சேர்த்து வைக்கலாமே, நீங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கலாமே? ஏன் அவங்களை எதிர்த்து தான் நீங்க திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு குரூப் அங்கங்க ஆபீஸ் போட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு என்ன இது சமூக நீதியாது பெத்த? உண்மை உங்களையும் எல்லாம் ஒரு அம்மா தானப்பா பெத்தா, இல்ல வானத்துல இருந்து நேரம் கூச்சு வந்தீங்கன்னா என்ன? அப்பா தன்னுடைய மகனை அறிவாளை வைத்து வெட்டப் போகிறார். உடனே அவரை பெற்ற தாய், யார அப்பாவை பெற்ற தாய்க்கு வந்து மறுக்க போகிறாங்க, மறிக்க போகிறாங்க, தடுக்கிறாங்க. வெட்டி கொண்டுட்டாயா? வெட்டி கொண்டுட்டான், பெத்த தாயை வெட்டி கொண்டுட்டான். அடுத்து நீங்கள் சொன்னீங்கல்ல, தான் வளர்த்த மகன், அந்த மகனை வெட்டி கொண்டுட்டான். விமலாதேவின்னு ஒரு பொண்ணு, ஸ்டேஷனை கூப்பிட்டு போகிறாங்க, ஸ்டேஷனில் புத்தி சொல்லி அப்பா அம்மாவுக்கு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணை அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து எரிச்சே கொண்டுட்டாங்க. குழந்தைக்கு பிறந்த நாள் வருது, கொண்டாடலாம் வா, ட்ரெஸ் எடுக்கலாம்னு கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வரலையேன்னு தேடி போனால் ஆண் உறுப்பு அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தான். நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, குறைந்தபட்ச நாணயம் இருந்தால் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். பத்திரிக்கையாவது படிங்கப்பா, பத்திரிக்கை படிங்கப்பா முதல்ல. அது கூட இல்லாமல் வந்துட்டு உட்கார்ந்துட்டு ஊருக்கு உபதேசம் பண்ண வந்துடுறீங்க. நீங்கள் இட ஒதுக்கீடு இருக்கும்போதே தெரியலையா? இட ஒதுக்கீடுக்கு மட்டும் சாதி தேவைப்படுதல் உங்களுக்கு? அப்புறம் என்ன சமூக நீதி பிரச்சனை பற்றி பேசுகிறீங்க? உங்களுடைய சுயரூபம் அடுத்து வெளியே வந்துச்சு. நீ இடஒதுக்கீடு கேட்டால் ஜாதி வாரியாக தானே கேட்குற, இடஒதுக்கீடுக்கு மட்டும் ஜாதி கேட்குறிய என்று கரெக்டு. ஜாதின்னு ஒருத்தனை சொல்லி அவனை கீழே அமுக்கி வச்சு அவனை மேலேயே வரவிடாமல் இருக்கும்போது ஜாதியின் காரணமாகத்தான் அவன் ஒடுக்குமுறைக்கும் சுரண்டலுக்கும் ஒதுக்குதலுக்கும் உள்ளாக்கப்படுகிறான் என்கிற போது அவனுக்கு அதன் அடிப்படையில் தானே கொடுக்க முடியும்? அது உனக்கு என்ன பிரச்சனை? என்னை போன்ற ஆட்களை நாடக காதல்னு நான் சொல்லும் பொழுது மட்டும் என்ன சாதி வரின்னா பார்க்குறீங்க? நீங்கள் திரும்பவும் ஒரு நாடக காதலை எதுக்கிறதால என்ன ஒரு சாதி வரின்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிட்றேன், ஆமாம் நான் சாதி வரியன்தான். அதென்ன நாடக காதல்? சில பேர் முதல்ல காதல் திருமணம் பண்ணுறாங்க, அப்புறம் திருமணம் பண்ண பிறகு அந்த பெண்ணை விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணுறாரு ஒருத்தர், அந்த பெண்ணையும் விவாகரத்து பண்ணிட்டு இந்த முதல்ல விவாகரத்து பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இதுக்கு பேர் தான் ஏன் நாடக காதல். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், தெரியும் தானே? ஏன் அவங்கள எதிர்த்து தான் நீங்கள் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு குரூப்பு அங்கங்கே ஆஃபீஸ் போட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு என்ன இது சமூக நீதியாது? ரஞ்சித்து உங்களுக்கு தெரியாது, உங்கள் பின்னால் நிற்கிற ஆட்கள்லாம் யார்? இந்து முன்னணியில் இருக்கவங்க. நாலு நாளைக்கு முன்னால் காடேஸ்வரா சுப்பிரமணியம் இது கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லியிருந்தார். திருப்பூர் சுற்றுப்பு பகுதியில் போய் கேட்டு பாருங்கள், உங்கள் பின்னால் நிற்கிற ஃபோட்டோ காடேஸ்வரா சுப்பிரமணியம், இவங்க தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, நாங்கள் பண்ணுறவங்கெல்லாம் கிடையாது, எங்களுக்கு அப்படி தேவையும் இல்லை. என்னைக்கு இந்த சமூக நீதி சமூக நீதினு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்தில் ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவன் மகளுக்கு பண்ணால் ரொம்ப சிறப்பு. அந்த சாதி மறுப்பு திருமணத்தை முடித்து வைத்த திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அவர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் தான். இப்படி சொன்னால் உங்கள் மாநில செயலாளர் அகில இந்திய செயலாளர் இவங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க. இப்போ இருக்கிற பொதுச் செயலாளர் தொலை சீதாராம் யெச்சூரி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய மாநில செயலாளர் தொலை கே பாலகிருஷ்ணன் சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்து கொண்டவர். அவருடைய ரெண்டு பையன்களுக்கும் சாதி மறுப்பு காதல் திருமணம் தான் செய்து வைக்கப்பட்டிருக்கு. தொலை சங்கரையா சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம், அவர் வீடே ஒரு பாரத விலாசம் சொல்ல முடியும். நாங்கள் பேசுவது என்னவோ அதற்காகத்தான் வாழ்கிறோம். அப்படி வாழ்வதற்காக ரஞ்சித்து மாதிரி வார்த்தைகளில் எங்களை அடிப்பவர்களும் உண்டு, நேரடியாக வெட்டுபவர்களும் உண்டு, உயிரை கூட கொடுக்குறவங்க. வணக்கம். நடிகர் ரஞ்சித் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அப்படி சந்தித்த போது அவர் முதல்ல திருநெல்வேலியில் மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தில்
காதல் திருமணம், சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியினரை பாதுகாத்தது. அதனால் கட்சியில் சாதி வெறியர்களும் கூலிப்படையும் தாக்குதல் நடத்தியது குறித்து அவர் பேசியிருக்கிறார். கோர்ஸ் இதை எல்லாருமே பேசலாம். ஆனால் அவர் அதுக்கு முன்னால் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், முதல்ல உங்கள் குடும்பங்களில் செஞ்சு வச்சிங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு. நான் ரஞ்சித்துக்கு சொல்ல விரும்புகிற விஷயம், அந்த சாதி மறுப்பு திருமணத்தை முடித்து வைத்த திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அவர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் தான், அது காதல் திருமணம் தான். சென்னை மாநகரத்தில் 3 மாவட்டமாக எங்கள் கட்சி இருக்குது. 3 மாவட்ட செயலாளர்களும், வட சென்னை மாவட்ட செயலாளர் எல் சுந்தரராஜன், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஜி செல்வா, தென் சென்னை மாவட்ட செயலாளர் ஆர் வேல்முருகன், இவங்க 3 பேருமே காதல் திருமணம் செய்து கொண்டவர். வேலூர் மாவட்ட செயலாளர் தயாநிதி காதல் திருமணம் செய்து கொண்டவர். இப்படி சொன்னால் உங்கள் மாநில செயலாளர், அகிலேந்திய செயலாளர் இவங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க. இப்போ இருக்கிற பொதுச் செயலாளர் தொலை சீதாராம் யெச்சூரி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். இதற்கு முன்பிருந்த பொதுச் செயலாளர் தொலை பிரகாஷ் கரத், அவர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய மாநில செயலாளர் தொலை கே பாலகிருஷ்ணன் சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்து கொண்டவர். அவருடைய 2 பையன்களுக்கும் சாதி மறுப்பு காதல் திருமணம் தான் செய்து வைக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு முன்பிருந்த மாநில செயலாளர் தொலை ஜி ராமகிருஷ்ணன், அவர் காதல் திருமணம் இல்லை ஆனால் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். அவருடைய பிள்ளைங்களுக்கு சாதி மறுப்பு திருமணம் தான் செய்து வைத்திருக்கிறார். அதற்கு முன்பிருந்த தொலை என் வரதராஜன், அவருடைய பையன் சாதி மறுப்பு காதல் திருமணம் தான் செஞ்சுருக்காங்க. தொலை சங்கரையா சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம், அவர் வீடே ஒரு பாரத விலாசம்னு சொல்ல முடியும். இப்படி எங்கள் கட்சியில் பெரும்பான்மையினர் இதைத்தான் செய்திருக்கிறார்கள். எனவே கொஞ்சம் கூட விவரம் இல்லாமல் ரஞ்சித்து இந்த மாதிரி பேசுகிறத முதல்ல நிறுத்திக்கணும். எனக்கு நான் வந்து பொய் தான் பேசுவேன், என்ன பெட்கட்ராங்கிறது மாதிரி அவர் பேசியிருக்கார். அவருக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், அவர் கோயம்புத்தூரை சார்ந்தவர். கோயம்புத்தூரில் எங்களுடைய மகத்தான தலைவராக இருந்த தொடர் கே ரமணி, அவர் வந்து கேரள மாநிலத்தை சார்ந்தவர், நாயர் சமூகத்தை சார்ந்தவர். அவர் இங்கே வந்து தொழிலாளி வர்க்கத்தை திரட்டினார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம், 6 பெண்கள். நான் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு அவர் திருமணம் செய்து கொண்டார். அது சாதி மறுப்பு திருமணம், காதல் திருமணம்லாம் கிடையாது. அவருடைய பிள்ளைங்களுக்கு சாதி மறுப்பு திருமணம் தான் செஞ்சு வச்சுருக்கார். கொஞ்சமும் கூச்சநாச்சம் இல்லாமல்லாம் இப்படி பேசக்கூடாது. இதுக்கு முன்பிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர் பி ஆர் நடராஜன், அவர் சாதி மறுப்பு திருமணம் தான் செய்து கொண்டு இருக்கிறார். கோயம்புத்தூரில் இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தொலை சி பத்மநாபன் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் தான். உங்களுக்கு தெரியலைன்னா அந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் முட்டாத்தனமாக தான் பேசுவேன் என்று பேசக்கூடாது. நம்பர் 2 அடுத்து அவர் வைக்கிறது, சாதாரண மக்களை பதட்டப்பட வைக்கிறது மாதிரி, அப்பா அம்மா விரும்பாமல் கல்யாணம் பண்ணலாமா? நீ அதை கேட்குறவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஈ மொய்க்காமல், எறும்பு கடிக்காமல், பசி வராமல், நோய் வந்தால் கையில் தூக்கிக்கிட்டே ஓடி, ஃபேன் இல்லைன்னா விசிறி வச்சு விசிறி, அந்த குழந்தைகளை தான் ஒரு அழுக்கு ஆடை அணிந்திருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆடைகளை கொடுத்து நல்ல படிப்பை கொடுத்து வைத்த பெற்றோர்களை இப்படி பிரித்து வைக்க முடியுமா? பெற்றோர்கள் சொல்கிறதை மீறி பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியை வச்சுருக்கார். நான் அவர்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், இப்படி இருக்கிற பெற்றோர்கள் தான் தன்னுடைய சொந்த பெண்களை, அவங்க பொத்தி பொத்தி பாதுகாத்த பெண்களை தீ வச்சு கொளுத்தியிருக்காங்க.
நீங்கள் சட்டப்படி 18 வயது வந்தால் அவரவர் விருப்பப்படி அவரவர் நடந்து கொள்வதற்கான உரிமை இருக்கிறது. எந்த அம்மா அப்பாவது இப்படி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏன் பண்ணுறாங்க? ரஞ்சித்து மாதிரியான ஆட்கள் தொடர்ச்சியாக இது சமுதாயத்துக்கு எதிரானது, இது கேவலமானது, இது மோசமானது என்கிற கருத்தை விதைத்து கொண்டே இருக்கிறீர்கள். அதனால்தான் நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்புகிற ஒரு 4-5 உதாரணத்தை மட்டும் ரஞ்சித்து புரியாமலும் அல்லது புரிந்தும் புரியாத மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறார் இல்லையா, அதனால் அவருக்கு சொல்ல வேண்டியிருக்கு, அதை சொல்ல விரும்புகிறேன். சுபாஷ்னு ஒரு பையன், கிருஷ்ணகிரி சார்ந்த பையன். அவன் அனுசியான ஒரு பொண்ணை திருமணம் செய்கிறான். கடந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு என் வீட்டுக்கு வான் கூப்பிட்றார். அதுக்கு முன்னால் அந்த காதல் திருமணத்தை அவர் அங்கீகரிக்கலை, அவருடைய சுபாஷனுடைய அப்பா அங்கீகரிக்கலை. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். 15 நாள் தான் ஆகுது. சரிப்பா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீ வந்து என்னைய வீட்டுக்கு வா, சித்திரை இது தமிழ் வருடப்பிறப்பின் போது வா, நல்லது என்று அழைக்கிறார். இவர் போய் முத நாள் அவங்க பாட்டி வீட்டில், அதாவது அப்பா அழைக்கிறாரு, அப்பாவோட அம்மா அவரோட இருக்கார், ரெண்டு பேரும் போயிருக்காங்க. அப்பா தன்னுடைய மகனை அரிவாளை வைத்து வெட்டப்போகிறார். உடனே அவரை பெற்ற தாய், யார் அப்பாவை பெற்ற தாய் வந்து மறிக்க போகிறாங்க, தடுக்கிறாங்க. வெட்டி கொண்டுட்டாயா? வெட்டி கொண்டுட்டான், பெத்த தாயை வெட்டி கொண்டுட்டான். அடுத்து நீங்கள் சொன்னீங்கல்ல, தான் வளர்த்த மகன், அந்த மகனை வெட்டி கொண்டுட்டான். அதை தடுக்க போன பெண் அவருக்கு 8 முறை சர்ஜரி நடந்திருக்கு. இந்த பொண்ணு வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்க, பிஎட் பண்ணிகிட்ருக்காங்க. 8வது முறையாக சர்ஜரி நடக்கிற போது, ஆப்ரேஷன் நடக்கிற போது, நான் வர சேலம் மருத்துவமனையில், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பார்த்தேன். நான் கை முழுவதும் வெட்டு, தலை முழுவதும் வெட்டு. அவங்க சொன்ன அந்த பொண்ணு 8வது நடந்த சர்ஜரியின் போது சொன்ன ஒரு வார்த்தை என்னை ரொம்ப உலுக்கிருச்சு. இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க கை விரல் இயங்கலை, காலில் இருந்து ஒரு நரம்பை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, என் உடம்பில் சரியாக இயங்குகிற ஒரே பாகம் கால் மட்டும்தான், தயவு செஞ்சு அதுலேருந்து எதையும் செஞ்சிட வேண்டாமேன்னு கெஞ்சியிருக்காங்க. எப்படின்னு தெரியும், இதை செஞ்சவர் ஒரு அப்பா தானே, இந்த அப்பாட்ட இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி இவங்களை காப்பாற்றப்படாதா? அடுத்து உங்களுக்கு தெரியும், உசிலம்பட்டியில் சில வருடங்களுக்கு முன்பு தான் விமலா தேவின்னு ஒரு பொண்ணு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, ஸ்டேஷனில் புத்தி சொல்லி அப்பா அம்மாவுக்கு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணை அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து எரிச்சே கொண்டுட்டாங்க. தன் பெற்ற பெண்ணை ஒரு அப்பா அம்மா எரிச்சு கொள்ளுவாங்களா? ரஞ்சித் மாதிரியான ஆட்கள், நாடக காதல்னு பேசுகிறீங்க பார்த்தீங்களா, உங்களை மாதிரியான ஆட்களுடைய இந்த பேச்சு கருத்து, இதனால் சமூகத்தில் ஏற்படுகிற தாக்கத்தினால அவங்க எரிச்சு கொண்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வின்னு சிவகங்கையில் இதே மாதிரி அப்பா அம்மா ரெண்டு பேரும் கொண்டுட்டாங்க. இப்போ சமீபத்தில் அதே நீங்கள் எந்த நெல்லை மாவட்டம் பேசுகிறீங்களோ அந்த நெல்லை மாவட்டத்தில் இந்த ஆண்டு துவக்கத்தில் தங்கத்தாயின்னு ஒரு பொண்ணு, ராஜவல்லிபுரம் ஊர், தாளையுத்து போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு, அவன் விரும்பின பையனோட போயிட்டான். அவளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டும் என்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. தேடி அங்கே தேடி இங்கே தேடி கொண்டு வந்துட்டாங்க. பத்திரமா வச்சுருங்க, பொண்ணு சொல்கிறபடி அவ மேஜர், எனவே அவள் சொல்கிறபடி தான் நீங்கள் அவளுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டாங்களா? அடுத்த நாள் சொந்த தம்பி, 1 வயசு கம்மியான பையன், வெட்டி கொண்டுட்டாயா, என்ன பண்ணுவீங்க? எனவே நீங்கள் பேசுகிற நியாயம் இருக்கு இல்லையா, இந்த நியாயத்துக்கு பின்னால் இதை செஞ்சவங்கள்லாம் பெற்றோர்கள் என்பதை மறந்து விடாதீங்க. அதே போல் ஐஸ்வர்யான்னு ஒரு 19 வயசு பண்ணு, கடந்த ஆண்டு இறுதியில் தஞ்சாவூர் மாவட்டம், அவங்க பல்லடம் முதல்ல ரெண்டு பேருமே எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா திருப்பூரில், ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டு வீட்டில் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு பல்லடம் காவல் நிலையத்தில் முதல்ல போய் திருப்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை ஏற்றுக்கலை,
பிறகும் அது கூடுதலாக வந்தோடனே பல்லடம் காவல் நிலையத்தில் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதையும் அவங்க கேட்டோம். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி அன்று அந்த பெண் உயிரோடு எடுத்து கொல்லப்பட்டு விட்டார். ரஞ்சித் என்ன சொல்ல போகிறாரு? இந்த நாங்கள் ஒருவேளை எங்களால் முன்கூட்டி தலையிட முடிஞ்சிருந்தால் இதை காப்பாற்றிருக்க முடியும், அதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம இது நாடக கடல். இன்றைக்கு ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு, ரெண்டு பேரும் ஒரே ஜாதி, சொந்த ஊர் வந்து அவங்களுக்கு கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் நச்சலூர் அருகே உள்ள ஆண்டிப்பட்டி கருப்பண்ணன் மேடு, அதுதான் அந்த ஹரிபிரசாத்தோட ஊர். அதே ஊரில் இருக்கக்கூடிய பக்கத்து ஊரில் இருக்க பெண், ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்கிறாங்க. திருப்பூர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால் குளித்தலை காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவ்வளவு என்ன நடக்குதுன்னா உயிருக்கு பயந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பெண் வீட்டுக்காரங்க பையன் அம்மாவை டார்ச்சர் பண்ணி அந்த அம்மா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ என்னையும் கொலை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லித்தான் இவர் திருச்சியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க சிபிஎம் போயிருக்கு. அதுக்கு முன்னால் எந்த இடத்துலையும் சிபிஎம் இல்லை. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, குறைந்தபட்ச நாணயம் இருந்தால் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். பத்திரிக்கையாவது படிங்கப்பா, பத்திரிக்கை படிங்கப்பா முதல்ல. அது கூட இல்லாமல் வந்துட்டு உட்காந்துட்டு ஊருக்கு உபதேசம் பண்ண வந்துடுறீங்க. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் சூரக்கோட்டை அபிராமி அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க, படிக்கும்போது லவ் பண்ணுறாங்க. வீட்டில் ஏற்றுக்கல, ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பிறகு அந்த ஊரில் இருந்தால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சென்னைக்கு போகிறாங்க. சென்னையில் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, வாழ முடியலை, திரும்ப ஊருக்கே போயிடலான்னு வர்றாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க அந்த பையன்கிட்ட, குழந்தைக்கு பிறந்தநாள் வருது கொண்டாடலாம் வா, ட்ரெஸ் எடுக்கலான்னு கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போயிட்டு வரலையேன்னு தேடி போனால் ஆண் உறுப்பு அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தான். இதுவரை கம்யூனிஸ்ட் கட்சி போகல, எங்களுக்கு தெரியாது, ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் நாங்கள் காப்பாற்றிருப்போம். அதுக்கு பின்னால் போராடணும், வழக்குகள் தொடுத்தோம், வேலை கொடு, பண உதவி கொடு, வீடு கொடு, பாதுகாப்பு கொடு என்று போனோம். இப்போ அவங்க பாதுகாப்போடு இருக்காங்க அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு. தெரியுமா, ரஞ்சித்து மாதிரி பணம் சம்பாதிக்கிறத தொழிலாக வச்சுருக்கவங்களுக்கு நான் என்ன கேட்குறேன், அவர் சொல்கிறார் பணம் சம்பாதிக்கிறதை தொழிலாகவும் இந்த மாதிரி சொல்கிறத தன்னுடைய பிற்போக்குத்தனத்தை உபதேசத்துக்காகவும் பயன்படுத்துகிற ரஞ்சித்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், அதென்ன நாடக காதல். நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க இவங்க வந்து பண்ணுறதெல்லாம் நாடக காதல் என்று பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, சில பேர் முதல்ல காதல் திருமணம் பண்ணுறாங்க, அப்புறம் திருமணம் பண்ண பிறகு அந்த பெண்ணை விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணுறாரு ஒருத்தர், அந்த பெண்ணையும் விவாகரத்து பண்ணிட்டு இந்த முதல்ல விவாகரத்து பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இதுக்கு பேர் தான் ஏன் நாடக காதல். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், தெரியும் தானே, நாடகமாக நடிச்சிட்ருக்க. நீங்கள் சினிமாவில் அல்லது நாடகத்தில் கொடுக்குற வேஷத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறது மாதிரி வாழ்க்கையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஏடிஎம்கேயில் இருந்தீங்களா, அப்புறம் ஓபிஎஸ் அணிக்கு போனீங்களா, அப்புறம் பாமகவுக்கு போனீங்களா, 2019 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் சேர்ந்தீங்களா, என்ன உங்களுக்கு இருக்குது? நீங்கள் தாங்க நாடகம். நீங்கள் இன்றைக்கி ஒன்று பேசுவீங்க, நாளைக்கு ஒன்று பேசுவீங்க. இந்த கட்சிகள் எல்லாவற்றிலையும் எதுக்கு ஒவ்வொரு கட்சியாக மாறி போகிறீங்க? நீங்கள் பண்ணுறது தான் நாடகம், நீங்கள் நடத்துனது நாடக காதல், நாங்கள் பண்ணுறது அது கிடையாது. அதை முதல்ல ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன். அடுத்து அவர் இன்னொரு விஷயத்தை பேசியிருக்கார், நாங்கள் வந்து அதாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படின்னு. ரஞ்சித்து உங்களுக்கு தெரியாது, உங்கள் பின்னால் நிற்கிற ஆட்கள்லாம் யார், இந்து முன்னணியில் இருக்கவங்க. 4 நாளைக்கு முன்னால் காடேஸ்வரா சுப்பிரமணியம் இது கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லியிருந்தார். திருப்பூர் சுற்றுப்பகுதியில் போய் கேட்டு பாருங்கள், உங்கள் பின்னால் நிற்கிற ஃபோட்டோ காடேஸ்வரா சுப்பிரமணியம், இவங்க தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, நாங்கள் பண்ணுறவங்கெல்லாம் கிடையாது, எங்களுக்கு அப்படி தேவையும் இல்லை.
நீங்கள் சினிமாவில் நடிக்கிறது புரட்சிகரமான திருமணங்களை எல்லாம் நடத்தி வைக்கிறது மாதிரி நடத்துவீங்க, ஆனால் நிஜ வாழ்க்கையில் நேர் எதிராக இருப்பீங்க. நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணுறவங்க இல்லை. இது அவங்க செஞ்சதும் நாடக காதல் அல்ல, எங்கள் வேலையும் அது இல்லை. ஆனால் உங்களுடைய சுயரூபம் அடுத்து வெளியே வந்துச்சு, பளிச்சுன்னு வெளியே வந்த சுயரூபம் எப்போ வந்தது? நீ இடஒதுக்கீடு கேட்டால் ஜாதி வாரியாக தானே கேட்குற, இடஒதுக்கீடுக்கு மட்டும் ஜாதி கேட்குறிய என்று கரெக்டு. ஜாதின்னு ஒருத்தனை சொல்லி அவனை கீழே அமுக்கி வச்சு அவனை மேலேயே வரவிடாமல் இருக்கும்போது ஜாதியின் காரணமாகத்தான் அவன் ஒடுக்குமுறைக்கும் சுரண்டலுக்கும் ஒதுக்குதலுக்கும் உள்ளாக்கப்படுகிறான் என்கிற போது அவனுக்கு அதன் அடிப்படையில் தானே கொடுக்க முடியும்? அது உனக்கு என்ன பிரச்சனை? அப்போது இந்த ரிசர்வேஷனை எதுக்கிறதுக்காக தான் நீ வந்து சமூக நீதி எல்லாம் பொய் அப்படின்னு பேசுகிற. அதுக்கு முன்னால் எவ்வளவு காலமாக சொல்லி வச்சுருக்கான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஜாதி இரண்டழிய வேறில்லை சாற்றுங்கள் பாடினாங்களா? ஜாதி நூறு சொல்லுவாய் போ போன்னு பாரதி பாடினானா? பாப்பானை ஐயன் என்ற காலமும் போச்சேன்னு பாரதி பாடினானா? ஜாதியை தாண்டி தலித்து மாணவர்களை தன் வீட்டில் வைத்து தமிழ் கற்றுக் கொடுத்தாங்கிறதுக்காக வாவுசியை ஜாதியை விட்டு தள்ளி வச்சாங்க தெரியுமா? இவ்வளவையும் தாண்டித்தான் இந்த முன்னேற்றங்கள் வந்திருக்கு. இந்த படிக்கல்ல, இந்த ஒட்டுமொத்த படிக்கல்ல ஒரு பகுதி ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் சமூகத்தை இன்னும் பிற்போக்குத்தனத்தை நோக்கி இழுப்பதற்கு முயற்சித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் முற்போக்கு இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கம், செங்கொடி இயக்கம் முற்போக்கான பாதையில் போகும். நாங்கள் பேசுவது என்னவோ அதற்காகத்தான் வாழ்கிறோம். அப்படி வாழ்வதற்காக ரஞ்சித்து மாதிரி வார்த்தைகளில் எங்களை அடிப்பவர்களும் உண்டு, நேரடியாக வெட்டுபவர்களும் உண்டு. நீங்கள் சொந்த ஊருக்கு பக்கத்தில் தானே திருப்பூர் இருக்குது, திருப்பூருக்கு பக்கத்தில் தானே இடுவாய் இருக்குது, ரத்னசாமின்னு ஒரு கம்யூனிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது, அல்லது தெரிஞ்சாலும் நீங்கள் அதை வந்து வெளியே சொல்ல மாட்டீங்க. அந்த கம்யூனிஸ்ட் அவன் ஒரு கிராமத்துக்காரன் தான், பெரிய உங்களை மாதிரிலாம் தமிழ்நாடு முழுவதும் அறிமுகமான ஆள்லாம் கிடையாது, சாதாரண கம்யூனிஸ்ட் பஞ்சாயத்து தலைவராக இருந்த ஆள். ஆனால் அது வந்து அந்த ஊரில் அவனை கொன்று தூக்கில் போட்டு எல்லா இடத்துலையும் வெட்டுக்காயத்தோடு கிடந்த அவருடைய உடலுக்கு பக்கத்தில் இருந்த காகிதத்தில் என்ன எழுதி வச்சுருந்தாங்கன்னா, நீ தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருந்தாய் என்று எழுதி வைத்திருந்தார்கள். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பதால் வெட்டி கொள்ளப்படுவோம் என்று தெரிந்த பிறகும் இருக்கிறான் பாத்தியா, அவன்தான் கம்யூனிஸ்ட். அவனை பற்றி பேசுவதற்கு கூட உங்களுக்கெல்லாம் எந்த விதமான அருகதையும் இல்லை. இப்போ இதை கூட நீங்கள் எதுக்கு சொல்லியிருக்கீங்கன்னு தெரியும். ஒரு படம் எடுக்கிறீங்க, படம் ஒரு முக்கப்படம்னு ஊரெல்லாம் பேசுகிறாங்க. இந்த நேரத்தில் இப்படி ஒரு வெறியை கிளப்புவதன் மூலம் இது உங்களுக்கு வியாபாரம் தான். சினிமாவில் முற்போக்கான காதல் செய்வது போல் காட்டுவதும் உங்களுக்கு வியாபாரம். அதே போல் அதே சினிமாவில் ஜாதி உணர்வை தூண்டி விடுவதன் மூலமாக காசு பார்க்கலாம்னு நினச்சதும் வியாபாரம். இப்போ அது ஓடாது என்று நினைத்த பிறகு முற்போக்காளர்களை தாக்குறீங்க பார்த்தீங்களா? கவுண்டம்பாளையம் படத்துக்கு ஏதாவது உங்களுக்கு ப்ரொமோஷன் தேவை அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கொஞ்சம் மனிதாபிமானத்தையும் அறிவையும் வளர்த்து கொள்வது அவசியமே தவிர இப்படி வந்து யாரையாவது சொல்லுவதன் மூலம் கவுண்டம்பாளையத்தை நான் ப்ரொமோட் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது உங்கள் அறியாமை. திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், கெட்டுத்தான் போவேன், வெட்டு கட்டியான்னு கேட்டிருக்கீங்க, அதை உங்களை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நன்றி.